மணி ஹைஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் மணி ஹைஸ் சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பட் உங்களுக்கு தெரியாத சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸு தான் நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணி ஹெய்ஸ்டில் இருக்க எல்லா கேரக்டரும் சிட்டி நேம் தான் புனைப்பெயராக இருக்குது. ஆனால் நம்ம ப்ரொஃபஸருக்கு எந்த சிட்டி பெயர் புனைப்பெயராக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம ப்ரொஃபஸர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், எனக்கு எந்த சிட்டி நேம் வச்சா மணி ஹெய்ஸ் கேரக்டருக்கு ஒத்து போகும்னு. யோசிச்சு எனக்கு நானே வச்சுக்கிட்ட பெயர் வேட்டிக்கன் சிட்டி அப்படின்னு அவர் இன்டர்வியூவில் சொன்னார். அவர் எதுக்கு வேட்டிக்கன் சிட்டின்னு சொன்னாருன்னு யோசிச்சிங்களா? வேட்டிக்கன் சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸ் சிட்டின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அது ரொம்பவே ப்ரொடெக்டட் சிட்டி. நம்ம ப்ரொஃபஸர் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே அந்த சிட்டியும் மேட்ச் ஆகும். நீங்கள் சொல்லுங்கள் வேட்டிக்கன் சிட்டி ப்ரொஃபஸருக்கு ஏற்ற பேரான்னு கமெண்ட் பாக்ஸில். ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் ஸ்பார்க் ஆஃப் த மூமெண்ட்டில் தான் வரும். அந்த மாதிரி தான் இந்த சீரீஸில் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் சிட்டி நேம்ஸ் அமைஞ்சுது. மணி ஹெய்ஸ்டோட கிரியேட்டர் அலெக்ஸ் பினா திடீர்னு ஒரு நாள் ப்ரீ ப்ரொடக்ஷன் டைமில் கேரக்டர்ஸ்க்கு சம்திங் யூனிக்கான பெயர் வைக்க மண்டையை கசக்கி யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ அவர் கூட வேலை பார்த்த ஜீசஸ் கால்னால் அன்னைக்குன்னு பார்த்து டோக்கியோ நேமில் டிஷர்ட் போட்டுட்டு வந்தார். அதை பார்த்த நம்ம அலெக்ஸ் பினாக்கு மண்டேல ஏதோ ஒரு பல்ப் எரியுது. அது என்னன்னா, எதுக்கு இந்த சிட்டி நேம்ஸை கேரக்டர்ஸ்க்கு வைக்கக்கூடாது? எல்லா கேரக்டர்ஸ்க்கும் நம்ம இன்னைக்கு பார்க்குற சிட்டி நேம் இப்படி தான் உருவாச்சு. இட்ஸ் ஆல் அன்பிளான்ட், யூனோ. பட் அந்த சிட்டி நேம்ஸ் கூட சீரீஸோட ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். எப்பவும் ஒரு சீரீஸ் எடுக்கும்போது அந்த சீரீஸோட ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் எபிசோடு வரைக்கும் ஃபுல்லா எழுதி கையில பவுண்ட் ஸ்கிரிப்ட் வச்சுட்டு தான் பைலட் எபிசோட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா மணி ஹெய்ஸ் சீசன் 1 அண்ட் சீசன் 2 அதுக்கு விதிவிலக்கு. ஏன்னா இந்த சீரீஸோட ரைட்டர்ஸ் ஒவ்வொரு எபிசோடும் டிவியில ரிலீஸ் ஆன பிறகுதான் ஆடியன்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த எபிசோட்ல சில சேஞ்சஸ் பண்றாங்க. பட் இந்த பேரலல் ரைட்டிங் ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். சம்டைம்ஸ் சொதப்ப கூட சான்சஸ் நிறைய இருக்கு. பட் இவங்களுக்கு பேரலல் ரைட்டிங் தான் ரொம்ப ஒரு பிளஸ் பாயிண்டா அமைஞ்சுது. அதுதான் சீசன் 1 அண்ட் சீசன் 2 ஓட வெற்றி. இந்த சீரீஸில் பெல்லா சாவ்னு ஒரு பாட்டு, அதை கேட்டாலே போதும் நம்ம நாடி நரம்பெல்லாம் துடிக்கும். அந்த அளவுக்கு இந்த சாங் நம்ம பிளட்டோட கலந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு தான் சீரீஸோட முக்கியமான வெப்பன்னு நினைக்கிறேன். சீரீஸ் பார்த்தவங்களுக்கு இந்த பாட்டு கேட்காம இருக்கவே முடியாது. இந்த பாட்டுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இந்த பாட்டோட வரலாறு வேர்ல்ட் வார் 2 வரைக்கும் போகுது. இத்தாலி போராட்ட வீரர்கள் கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்து புரட்சி பாடலாக பெல்லா சாவ் பாட்டை தான் பாடினார்கள். இந்த பாட்டோட வரிகள் இந்த சீரீஸோட கதைக்களத்தோட ஒத்து போனதால சீரீஸோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரும் ஸ்கிரீன் பிளே ரைட்டரும் ஆன ஜேவியர் கோமஸ் சாண்டண்டர் தான் இந்த பாட்டை சஜஸ்ட் பண்ணது. இப்போ அதோட ரீச் வேற லெவல். சீசன் 5 வால்யூம் 1 இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. எல்லாரும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே கைஸ், இதான் நம்ம மணி ஹெய்ஸ்ட்ல இருந்து சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். நாங்கள் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பெல்லா சாவ்.